Hi friends, welcome to Mom's Kitchen with Mustab. இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலா பீஃப் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பீஃப் 1/4 கிலோ. கொத்தமல்லி தேவையான அளவு. பச்சை மிளகாய் 5. நறுக்கிய தக்காளி 4. நறுக்கிய வெங்காயம் 4. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன். பெப்பர் 2 டேபிள்ஸ்பூன். தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். கலந்த தூள் 1 டேபிள்ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் தேவையான அளவு. பீஃப் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பீஃப் பெப்பர் ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கறியை கொட்டிக்கோங்க. அடுத்து தனி மிளகாய் தூள் அதுல ஆட் பண்ணுங்க. அடுத்து மிளகு தூள் அதோட ஆட் பண்ணுங்க. அடுத்து கலந்த தூள் அதோட ஆட் பண்ணுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி மட்டும் போடுங்க. உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா பரட்டிட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்றோம்னா, இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா அந்த கறியோட மிக்ஸ் ஆகி ஊறுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம். கறி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம தாளிக்கிற வேலையை பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. அதுல நாங்க தேவைக்கு எண்ணெய் ஊத்திட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து பாதி வதங்கிருச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை இதுல ஆட் பண்ணுங்க. இப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டை இதோட ஆட் பண்ணலாம். பாதி வந்து நம்ம கறியிலே போட்டு பரட்டி வச்சிட்டோம். மீதி பாதி தான் இதுல போடுறோம். இப்ப தக்காளி இதோட ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டதுனால புடிக்கு ரைட்டா, அதனால நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் போடும். அது எதுக்காக போடுறோம்னா, கதகதப்பு வரதுக்காக போடுறோம். கொஞ்சம் மசாலா வரதுக்காக. இப்ப வந்து கறியை இதோட ஆட் பண்ணுங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டுங்க. இப்ப கறிய நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. இப்ப எடுத்து வச்சிட்டு கொத்தமல்லி இதோட ஆட் பண்ணுங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி கிளறுங்க. இப்ப நல்லா கிளறி விட்டாச்சு. இப்ப உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து காரம் கம்மியா இருந்தா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க கம்மியா இருந்துச்சுன்னா. உப்பு காரம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நாங்க வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவை காரம் போதுனா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. என்ன வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்ப வந்து கறியிலே வந்து ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால நம்ம வந்து 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊத்த போறோம். நிறைய ஊத்திடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு கூட்டு மாதிரி தொக்கு மாதிரி வரணும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறுங்க. இப்ப வந்து குக்கரை வந்து மூடிடுங்க. ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுல 4 விசில் வந்து கேஸ ஃபுல்லா வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 விசிலுக்கு வந்து கேஸ சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப வந்து விசில் போயிடுச்சு. இப்ப குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
வந்து கறி வெந்திருச்சான்னு பாப்போம். கறி நல்லா வெந்துருச்சு, ஆனா கொஞ்சம் தண்ணியா இருக்கு. அதனால நம்ம வந்து 10 நிமிஷம் அடுப்புல வச்சு கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இருப்போம். தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்ப நம்மளுடைய பீஃப் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு பிளேட்ல மாத்திட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான பீஃப் பெப்பர் ஃப்ரை வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நீங்க வந்து சாப்பாடுல போட்டு கூட சாப்பிடலாம் இந்த கிரேவிய, இல்லாட்டி வந்து சாம்பார் ரசம் அந்த மாதிரி வச்சு இதுக்கு சைடிஷா இத வந்து சைடிஷா தொட்டுக்கலாம். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.